நான் வந்து சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்ல போறேன் ஓகேவா குக்கிங் ரிலேட்டடா தான் அது ஃபுட் ரிலேட்டடா எது ரிலேட்டடா நமக்கு தெரியாது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சோ அந்த பேருக்கு வந்து கரெக்ட்டா நீங்க தமிழ் வார்த்தை சொல்லணும் சரி ஓகே சொல்லல அப்படினா ஒரு ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு அதானே பார்த்தா பிகின்ஸ் அது இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கு நார்மலா இருக்கு வாய்ப்பே இல்லையே ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஆமா இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல என்ன சாக்லேட்டுக்கு இது குழாய் நான் குழாய் ஏய் சாக்லேட் தெரியுமே டாப்பா இல்ல இல்ல ஐயோ சாக்லேட் கொண்டு இருக்கவே கருப்பு குழாய் அப்படியா அப்படி வர அப்படியா உங்களுக்கே தெரியல அப்படிலாம் கிடையாது நான் சொல்றேன் ஸ்ட்ரிட் ஆபீசர் நோ சாக்லேட் சாக்லேட் கருப்பு குழாய் தெரியல நிஜமாலுமே கருப்பு குழாயா தமிழ்ல இனிப்பு அப்ப ஸ்வீட்னா என்ன தெரியல அனிச்சல் அனிச்சல் என்னது தமிழ்ல அப்படியா அனிச்சல் அனிச்சல் கேக்னா அனிச்சல் தமிழ் அழகா இருக்கு அனிச்சல் அனிச்சல் அழகா இருக்கு அனிச்சல்லாம் சூப்பர் ஓகே அடுத்து வந்து ஜூஸ் ஜூஸ்க்கு தமிழ்ல என்ன ஈஸிங்க இல்ல போர்டே அப்படி தான் போட்டுறோம் அதான் இங்க இருக்குல இங்க இருக்கு பழமுதிர் சோலை பழமுதிர் சோலைன்றது ஃப்ரூட் ஷாப் அதான் ஜூஸ்க்கு என்ன ஜூஸ் 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 பல எக்ஸ்பிரஷன் வருது மூஞ்சில அப்பா இல்ல இல்ல ஜூஸுக்கு ஜில் இல்ல தக்க இல்லங்க சென்னை இன்னில சொல்லிறேன் ஜூஸுக்கு பழச்சாறு இருங்க இது என்ன பழச்சாறு பழமுதிர் சோலை எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் தானே என்ன ஐயோ இருங்க அண்ணாசி பழம் அண்ணாசி பழம் அண்ணாசி பழம்லாம் ஒண்ணு கிடையாது பைனாப்பிள் தமிழ்ல அண்ணாசி பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி அண்ணாசி என்ன வித்தியாசம் ஓகே அண்ணாச்சி பழம் ஆமா அண்ணாசி பழம் அப்ப பைனாப்பிள் அப்ப அந்த ஆப்பிள் மட்டும் எடுத்துட்டா பழம் முடிஞ்சா இல்ல எனக்கு புரியல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க பைனாப்பிள் ஓகே பைனாப்பிள் அண்ணாச்சி பழம்ன்றீங்க ஆமா ஃபைன் எடுத்துருங்க வேற ஆப்பிள் மட்டும் எடுத்தா முடிஞ்சிர பழம் அவ்வளவு அரத்தி பழம்னு சொல்லுவாங்க.